அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேனி மக்களவைத் தொகுதியில் டிடிவி தினகரனின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. பிரமாண பத்திரத்தில் சிங்கப்பூர் குடியுரிமை பெற்றவர் என்கிற விவரம் இருந்ததால் அதே நேரத்தில் மற்ற கட்சியினர் அவருடைய வேட்புமனு ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டது கால தாமதம் என்று புகார் தெரிவித்ததன் காரணமாகவும் வேட்புமனு பரிசீலனை செய்து ஏற்றுக்கொள்வதில் கால தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் தேனி தொகுதி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம், ஃபெரா வழக்கு தொடர்பாகவும் திமுக வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் சில புகார்களை எழுப்பியதன் காரணமாக டிடிவி தினகரனின் வேட்பு மனுவை ஏற்பதில் கால தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது டிடிவி தினகரனின் வேட்பு மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. தேனி மக்களவைத் தொகுதியில் பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் நடைபெற்ற நிலையில் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனின் வேட்பு மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. திமுக, நாம் தமிழர், அதிமுக உள்ளிட்ட வேட்பாளர்கள் தரப்பிலிருந்து கால தாமதமாக இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் பிரமாண பத்திரத்தில் சிங்கப்பூர் குடியுரிமை பெற்றவர் என்றும் பெரா வழக்கு தொடர்பாக திமுக வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையிலும் தற்போது பரிசீலனைக்கு பின்னர் டிடிவி தினகரனின் வேட்பு மனு ஏற்கப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பழனிக்குமார். பழனிக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலவேல், அதாவது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று காலை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கியது. மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சஜீவனா தலைமையில் நடந்த இந்த பரிசீலனையில் தேனி தொகுதியில் போட்டி வேட்புமனு தாக்கல் செய்த 43 மனுக்கள் பரிசீலனை நடந்தது. இதில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதையடுத்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையில் தொடங்கும் பொழுது அதற்கு ஆரம்பத்திலே திமுக, அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதாவது டிடிவி தினகரனின் பிரமாண பத்திரம் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் தாமதமாக பதிவேற்றம் செய்ததாகவும் அது தங்கள் கைகளுக்கு தாமதமாக கிடைத்ததால் அதனை சரிபார்ப்பதற்கு போதிய அவகாசம் வேண்டும் என்று குறிப்பிட்டனர். அதற்கு டிடிவி தினகரனின் பிரதிநிதிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து ஆட்சியர், திமுக பிரதிநிதிகள், அமமுக, அதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர்களுக்கு 1 மணி நேர கால அவகாசம் வழங்கினார். இதையடுத்து மீண்டும் 1 மணி நேரத்திற்கு பின்னர் திமுக பிரதிநிதிகள் டிடிவி தினகரனின் பிரமாண பத்திரத்தை சரிபார்த்து அதில் அவரது குடியுரிமை தெளிவாக இல்லை, அதாவது சிங்கப்பூர் குடியுரிமை ஏற்கனவே வைத்திருந்த டிடிவி தினகரன் தற்பொழுது அந்த விவரங்களை இந்த பிரமாண பத்திரத்தில் முழுமையாக தெரிவிக்கவில்லை எனவும், இது தவிர பெரா வழக்கு அதாவது அந்நிய செலவாணி மோசடி வழக்கில் இவருக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்டனை அபராத தொகையான 28 கோடி ரூபாய் செலுத்தும் விவரங்களும் முழுமையாக இடம்பெறவில்லை எனவும், இது தவிர விவசாய நிலங்களின் சொத்துக்கள் பிரமாண பத்திரத்தில் முழுமையாக இடம்பெறவில்லை, எனவே இந்த காரணங்களுக்காக அவரது வேட்பு மனுவை நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதற்கு டிடிவி பிரதிநிதிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏற்கனவே கடந்த ஆர்கே நகர் தேர்தலின் போது தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்களின் அடிப்படையில் தான் தற்பொழுதும் இந்த பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். அந்த தேர்தலில் அவரது வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதையே இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் தான் அவர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது. இருதரப்பு நன்றி பழனிக்குமார், விரிவான விவரங்களுக்கு.